بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله، أما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما خلقت الجن والإنس إلا ليعبدون، صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم، كل شيء من لهو الدنيا باطل إلا ثلاثة، انتظارك بخوفك وتأديبك فرسك وملاعبتك أهلك فإنها من الحق. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. உள்ளவனை வாழ்த்தி, உள்ளல் கோமானை போற்றி, வழிமார்களின் ஆசிதனை நாடி என துறையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில், நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழனைக்கு முடித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. வினயத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1443 ஆண்டு முடிவடைந்து, இன்ஷா அல்லாஹ் இன்றைய மக்ரிபு தொழுகைக்கு பிறகு திரை பார்க்கப்படுகிறது. திரை தெரிந்தால் ஹிஜ்ரி 1444 ஆண்டு துவங்குகிறது, இல்லை என்றால் நாளை தொடங்கும். அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய வருட பிறப்பினுடைய புனிதத்தின் பொருட்டால் அல்லாஹ் நம் அனைவரினுடைய வாழ்க்கையையும் சிறப்பானதாக, செழிப்பானதாக, மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்கி அருள் புரிவானாக. கணேசிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எங்கு பார்த்தாலும் விளையாட்டை பற்றி பேசப்பட்டு கொண்டு உலகமே அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்திய நாடு செஸ் விளையாட்டு போட்டி என்கின்ற அந்த விளையாட்டு போட்டியை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இந்த தமிழகத்தில் அதை நேற்று நடத்தி வெற்றி கண்டிருக்கிறது. இது போன்ற சமயத்தில் நம் அனைவரினுடைய உள்ளத்திலும் விளையாட்டை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறார்கள், விளையாட்டு என்பது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா, அனுமதிக்கப்பட்டது என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த விளையாட்டுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் சொல்வதையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகுத்து தந்ததையும் நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி காட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் எல்லாம் இருக்கிறோம். மனித உடலுக்கு எப்படி வணக்க வழிபாடு உள்ளம் சார்ந்த அமைப்பில் நமக்கு தேவைப்படுகிறதோ, அதுபோல மனித உடலுக்கு விளையாட்டு என்பது உடல் சார்ந்த அமைப்பில் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. விளையாட்டு என்பது உடலிற்கு ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் ஏற்படுத்தி தருவதோடு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் உடலின் தெம்பையும் அது ஏற்படுத்தி தருகிறது. அதனால்தான் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் நமக்கு விளையாட்டு என்பதை
அனுமதி அனுமதி நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எதை நாம் முக்கியமாக இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அதை தெளிவாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மனித இனம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உமா கலக்குத்துல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நாம் என்னை வணங்குவதற்காக வேண்டி மட்டும்தான் இந்த உலகில் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் விளையாட்டுகள் விளையாடுவதற்காக வேண்டி நாம் இந்த உலகில் படைக்கப்படவில்லை, அல்லாஹ்வை வழிபடுவதற்காக வேண்டி மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறார்கள்? குல்லு ஷைஇன் மின் லஹ்வி துன்யா. உலகில் விளையாடப்படக்கூடிய எல்லா விளையாட்டுகளும் பாத்திலும் வீணானதுதான். இல்லா கலாசா, மூன்றை தவிர. அம்பு எய்தக்கூடிய பயிற்சி விளையாட்டை தவிர, அதுபோல குதிரை ஓட்டி பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த விளையாட்டை தவிர, அதுபோல மனைவியோடு விளையாடுவதை தவிர. மனைவியோடு விளையாடுவது, குதிரை ஓட்ட பயிற்சி மேற்கொள்வது, அம்பு எய்தி விளையாடுவது, இந்த மூன்று தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த மூன்றும் வீணானதல்ல. மனிதனுடைய அறிவை வளர்ச்சி அடைய செய்வதற்கும் மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தருவதற்கும் அந்த மூன்று விளையாட்டுகளும் வழிவகுக்கின்றன. ஆகுதலால் அது மட்டும் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகில் விளையாடப்படக்கூடிய எல்லா விளையாட்டுகளும் எப்படிப்பட்டது? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபுன் வலஹ்வுன். உலக வாழ்க்கை என்பது ஒரு வீண் விளையாட்டுகளால் நிறைந்தது. நீங்கள் உண்மையாக அல்லாஹை நம்பியவர்களாக இருந்தால், உண்மையாகவே அல்லாஹை அஞ்சி நடக்கக்கூடிய இரையச்சம் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால், யூசிக்கும் உஜூரக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நன்றாக இருக்கும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிஸ்கை தன்புறத்திலிருந்து அதிகமாக தந்தரவு புரிவான். அம்பாலக்கும், இதை சொல்வதனால் உங்களுடைய பொருட்களை அல்லாஹு தஆலா உங்களிடம் கேட்க மாட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய வார்த்தையிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒரு வசனத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்திலிருந்து எந்த பொருட்களையும் நாம் கேட்க மாட்டோம், நாம் உங்களுக்கு தருவோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதன் மூலமாக எந்த ஒரு விளையாட்டு நமக்கு இரையச்சத்தை ஏற்படுத்தி தருகிறதோ, எந்த ஒரு விளையாட்டு நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி தருகிறதோ அந்த விளையாட்டு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. எந்த விளையாட்டு நம்மிடத்தில் நம்முடைய பொருட்களை வாங்குவதாக இருக்கிறதோ, எந்த விளையாட்டு இறை நம்பிக்கைக்கு மாற்றமானதாக இருக்கிறதோ, எந்த விளையாட்டு வணக்க வழிபாட்டிற்கு தடையாக இருக்கிறதோ, அதுவெல்லாம் மார்க்க அடிப்படையிலும் சரி உலக அடிப்படையிலும் சரி அது வீணானதுதான், உடலுக்கு எந்த ஒரு ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி தருவது கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டிவிட்டார். இந்த உலகில் விளையாடப்படக்கூடிய விளையாட்டுகள் விளையாட்டினுடைய ஆய்வாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்டோர் கேம், உள்ரங்க விளையாட்டு, அவுட்டோர் கேம், வெளிரங்க விளையாட்டு என்று இந்த உலகில் விளையாடப்படக்கூடிய விளையாட்டுகள் தரம் பிடிக்கப்படுகின்றன. அதில் செஸ் கேரம் போன்ற இதுவெல்லாம் உள்ரங்க விளையாட்டுகள். வெளிரங்க விளையாட்டுகள் என்பது கிரிக்கெட், ஃபுட்பால், இது போன்ற விளையாட்டுகள் வெளிரங்க விளையாட்டுகள். இந்த இரண்டும்
மனிதனுக்கு அவசியமானதா? கட்டாயமாக அவசியமானது. ஏன் அவசியமானது? உள்ரங்க விளையாட்டு என்பது மூளைக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தருகிறது, ஆர்வத்தை ஏற்படுத்தி தருகிறது, மூளையினுடைய வளர்ச்சியை அறிவினுடைய விசாலத்தை ஏற்படுத்தி தருகிறது. வெளிரங்க விளையாட்டு என்பது உடலிற்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறது. உடலில் உள்ள அந்த கழிவுகள் எல்லாம் வேர்வையின் மூலமாக வெளியாகி நமக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறது. ஆக மொத்தம் உள்ரங்க விளையாட்டாக இருந்தாலும் சரி, வெளிரங்க விளையாட்டாக இருந்தாலும் சரி, இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய மூளைக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறது என்பதாக விளையாட்டினுடைய ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதை மார்க்கம் எப்படி கூறுகிறது? மூளையினுடைய விசாலமும் நமக்கு வேண்டும், உடலினுடைய ஆரோக்கியமும் நமக்கு வேண்டும். அது இரண்டுமே எதற்காக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை முழுமையாக நாம் வழிபாட்டின் மூலமாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டி அது தேவைப்படுகிறது. அல்லாஹ் நமக்கு வழங்கிய குர்ஆனை சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி மூளையினுடைய வளர்ச்சி நமக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹிற்காக வேண்டி நாம் இபாதத்துகள் நின்று தொழுது ருக்குஐ செய்து சஜிதா செய்து தங்கை தலை சாய்த்து எல்லாம் வணங்குவதற்காக வேண்டி நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் நமக்கு தேவைப்படுகிறது. களைப்பு நம்மிடத்தில் இருந்தால், தூக்கம் நம்மிடத்தில் இருந்தால், உறக்கம் நம்மிடத்தில் இருந்தால், கட்டாயமாக நம்மளால் ஒழுங்கான முறையிலே வழிபாட்டை செய்ய முடியாது. ஆகவே நமக்கு மூளையினுடைய வளர்ச்சியும் தேவைப்படுகிறது, உடலினுடைய ஆரோக்கியமும் தேவைப்படுகிறது. ஆக மொத்தம் உள்ரங்க விளையாட்டு வெளிரங்க விளையாட்டு அனைத்தும் நமக்கு தேவைப்படக்கூடியதுதான். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இன்றைக்கு உலகில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் இதற்காக வேண்டி செய்யப்படுகிறதா என்று பார்த்தால், 99% இதற்காக வேண்டியதல்ல. ஒரே 1% தான் மூளையினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்திற்கும் அது செய்யப்படுகிறது. அப்ப 99% எதற்காக வேண்டி செய்யப்படுகிறது? இன்றைக்கு விளையாட்டுகள் எல்லாம் வியாபாரமாக ஆகிவிட்டது. அதனால் தான் கிரிக்கெட் நடப்பதற்கு முன்பாக கிரிக்கெட்டில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களை ஏலம் விடப்பட்டு ஒவ்வொரு பணக்காரர்களும் அவர்களை வாங்கிக் கொள்கிறார்கள். அதில் சூதாட்டம் நடைபெறுகிறது இல்லையா? இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து விளையாட்டுகளும் சூதாட்டம் இல்லாமல் நடைபெறுவதே கிடையாது. அதனால்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவாக நமக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டிவிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை அல்லாதவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைத்திரு, மதுபானமும் சூதாட்டமும், வல் அன்சாபு வல் அஸ்லாமு, ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்பாடுகளிலிருந்து வரக்கூடிய அசுத்தமானதாக இருக்கிறது, பஜித்தனி பூகு, அந்த அசுத்தத்தை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்போதுதான் நீங்கள் ஈருலகத்தினுடைய வெற்றியை அடைவீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டான். சொல்லி காட்டிவிட்டு ஏன் இந்த சூதாட்டம் நிறைந்த விளையாட்டுகளில் நாம் இருக்கக்கூடாது? அதற்கு காரணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூஸிஅ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்லா, ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் கோபத்தையும் பகைமையையும் இந்த வீண் விளையாட்டுகள் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் போட்டு விடுகிறான். இன்றைக்கு நடக்கக்கூடிய விளையாட்டுகள் அனைத்திலும் சூதாட்டத்தில் எத்தனை பணக்காரர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து விடுகிறார்கள். குதிரை பந்தயத்தில் இன்றைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சூதாட்டம் நிறைந்ததால் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து தவிக்கின்றார்கள். எத்தனையோ நபர்கள் இந்த உலகில் வாழ பிடிக்காமல், இந்த உலகில் வாழ்வதற்கு தனக்கு அருகதையே இல்லை என்று சொல்லி அவர்களே தங்களுக்கு தாங்களே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா அன்றைக்கு தெளிவாகவே நமக்கு சொல்லி காட்டிவிட்டான். இந்த வீண் விளையாட்டுகள் எல்லாம் சைத்தான் உங்களுக்கு
கோபத்தையும் பகைமையையும் ஏற்படுத்தி தந்து விடுகிறான். அதெல்லாம் சூதாட்டத்தில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். நீங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக இந்த உலகில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை வழிபடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தெளிவாக நமக்கு இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். அந்த வகையிலே நமக்கு விளையாட்டுகளை பற்றி மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே விஷயம் மூளையினுடைய வளர்ச்சியையும் உடலினுடைய ஆரோக்கியத்தையும் உனக்கு தருகிறது என்று சொன்னால் அந்த விளையாட்டு அல்லாஹ்வாலும் அவனுடைய தூதராலும் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். விளையாட்டுகளிலே மார்க்க வல்லுநர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் என்னவென்று சொன்னால் நம்முடைய திறமையும் நம்முடைய அறிவும் வளர்க்கப்படுவதற்காக வேண்டி விளையாடப்படுகிறது என்று சொன்னால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அதுவே பொழுதுபோக்கிற்காக ஒரு விளையாட்டு விளையாடப்படுகிறது, டைம் பாஸுக்காக வந்து விளையாடப்படுகிறது என்று சொன்னால் அது மக்ரூஹாக அருவறுக்கத்தக்கதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் பொழுதுபோக்கிற்காக அல்லாஹு தஆலா உங்களை படைக்கவில்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய உள்ளத்தினால் அல்லாஹ் என்ற வார்த்தையை மன தூய்மையோடு சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதற்காக வேண்டித்தான் நாம் படைக்கவே பட்டிருக்கிறோம். பொழுதுபோக்கிற்காக வேண்டி வாழக்கூடியவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க முடியாது. நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையான முஃமின் என்று மார்க்கத்தை நீங்கள் கூற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த நேரங்களை பொழுதுபோக்கிற்காக இல்லாமல் அதை அனைத்தையும் மாணிக்கங்களாக நினைத்து நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால்தான் உண்மையான முஃமின்களாக நீங்கள் இருக்க முடியும். அதனால்தான் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டிவிட்டால், என்னை நம்பியவர்கள் என்னுடைய அடியார்கள் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு வினாடியையும் நன்மைக்குரியதாக மாற்றுவார்கள். பொழுதுபோக்கிற்காக நாம் விளையாடுகிற போது அது நன்மைக்குரியதாக இருக்காது, நம்முடைய பாவத்தை தான் அது ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் இன்னைக்கு செல்போன்ல விளையாடுறாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து விடாதீர்கள் என்று ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லி காட்டுவதின் காரணமே இது அடிப்படையில் தான். மூளை செயலிழந்து போய்விடும், கண்களுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி போய்விடும், உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து எல்லா விதமான சுறுசுறுப்பு உற்சாகம் அனைத்தும் நீங்கி போய்விடும். அதைத்தான் அன்றைக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்து விட்டார்கள், இந்த உலகினுடைய விளையாட்டுகள் அனைத்தும் பாத்தில், எல்லாம் வீணானதுதான். இல்லா சலாசா மூன்றை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிவிட்டார்கள். எது ஹராம் என்று சொன்னால், எந்த விளையாட்டில் சூதாட்டம் நடைபெறுகிறதோ அந்த விளையாட்டு நமக்கு ஹராமாக இருக்கிறது, அதை நாம் தவிர்ந்து வாழக்கூடியதாக இருக்க வேண்டும். உலகத்தினுடைய சம்பாத்தியம் அதில் அதிகமாக பெறுவது போல் நமக்கு தெரியும், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அது நம்மை உதைக்குழியில் தான் தள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதைத்தான் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே நிறைய விளையாட்டுகள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த விளையாட்டுகள் ஓட்டப்பந்தயம், குதிரை பந்தயம், ஒட்டக பந்தயம், பளு தூக்குதல், மல்யுத்தம். மல்யுத்தத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடி இருக்கிறார்கள். ருக்கானா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றைக்கு மதீனா நகரத்திலே அவர்களை வெல்வதற்கு யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட மிகப்பெரிய மல்யுத்த வீரர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னோடு நீங்கள் மல்யுத்த சண்டை உங்களால் போட முடியுமா என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று எழுந்திருத்து நின்று அவரோடு மல்யுத்தம் செய்கிறார்கள். ஒரே செகண்ட்ல ருக்கானா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்படியே மடக்கி பிடித்து கீழே தள்ளுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வரலாறு நமக்கு கூறி காட்டுகிறது. ருக்கானா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா என்கிற வரலாறு என்று யூடியூபில் நீங்கள் அடித்து பாருங்கள், ஹதீஸ்னுடைய கிரந்தங்களை நீங்கள் திறந்து பாருங்கள். நாம் தான் இன்றைக்கு குர்ஆனை பார்ப்பதை ஒரு சடங்கு பொருளாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, ஹதீஸ் கிரந்தத்தை எப்படி நாம் திறந்து பார்க்க போகிறோம்? திறந்து பாருங்கள்,
ஹதீஸ் கிரந்தம் நமக்கு விசாலமாக எடுத்து காட்டுகிறது. ருக்கானா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொடர்ந்து அபு யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களுடைய காலத்திற்கு அடுத்து வந்த தாபியீன்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், தவழ் தாபியீன்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அபு யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு மல்யுத்த வீரராக திகழ்ந்தார் என்று வரலாறு நமக்கு கூறி காட்டுகிறது. இதுவெல்லாம் உடலிற்கு நமக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நம்முடைய அறிவிற்கு வளர்ச்சியும் விசாலத்தையும் சீரிய சிந்தனையையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது. அதை மார்க்கம் நமக்கு அனுமதி தருகிறது. அதில் விளையாட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி இபாதத் அவசியமோ அதுபோல அவனுக்கு விளையாட்டும் அவசியம். ஆனால் அந்த விளையாட்டு நமக்கு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்லக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் முதல் முதலாக மல்யுத்த அந்த போட்டியையும் அம்பு எய்தக்கூடிய அந்த பயிற்சியையும் குதிரை பந்தயத்தையும் ஒட்டக பந்தயத்தையும் ஓட்ட பந்தயத்தையும் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். அப்படி பயிற்சி அளித்து அதில் பயிற்சி பெற்று நல்ல தேர்ந்தவர்கள் தான் போரில் அனுமதிக்கப்படுவார்கள். இதுவெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுகள் அனைத்தும் சூதாட்டங்களால் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த சூதாட்டம் என்பது மார்க்கத்தால் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்வால் நமக்கு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வன்மையாக கண்டித்த ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் மனிதனுக்கு எந்த ஒரு நன்மையும் பெற்று தராது என்பதை தெளிவாக நம் மார்க்கம் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. எனவே இந்த நல்ல விஷயத்தில் நாம் அதை புரிந்து கொண்டு வீண் விளையாட்டுகளில் ஈடுபடாமல் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நாம் இந்த உலகில் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை நமக்கு சொல்லிக் காட்டினார்களோ